வணக்கம். வீக்லி ஆப்ஷன் சார்ட் எக்ஸ்பிரி ஆகுது. May 4th டைம் வந்து ஒரு 12:40 அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பெரிய மூமெண்ட் இல்லை, ஒரு 100 பாயிண்ட்குள்ளே தான் அப் அண்ட் டவுன் ரேலி போச்சு. ஸோ எக்ஸ்பைரி டே அப்படின்னாலே மூமெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் டைமில் தான் நமக்கு நிறையாவே இருக்கும். ஸோ அந்த டைமில் அப்சர்வ் பண்ணல, 12:40 அப்புறம் ஒரு பை கால் வருது. கால் வரையிலே நமக்கு சிக்னல் மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடியது. நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மினிட் சார்ட்டில் தான் அனலைஸ் பண்ணுறோம். எதுக்காண்டினா ஒவ்வொரு 1 மினிட்டையும் அனலைஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் அனலைஸ் ஆகும், மார்க்கெட்டோட சின்ன மூமெண்ட்டையும் நமக்கு அப்சர்வ் பண்ணி டக்குன்னு ஒரு கால் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு மேலே போகையில் பை கால் ஆகும், ஸோ அதுக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். அதே இப்போ மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா செல் கால் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் கொடுக்கும், ஒரு சிக்னல் மாதிரியே இருக்கும். பார்த்தோன்னே ஓகே இது ஒரு க்ரீன் சிக்னலாக இருக்குது, இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர் சார்ட் பார்க்குறோம், எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷனுக்குரிய சார்ட்டையும் ஷோ பண்ணுறோம். இப்போ என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்க்குரியது. பை அட் 43.394. ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, செகண்ட் டாரட் வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 43.503, ஒரு 109 பாயிண்ட் இருக்குது. நமக்கு ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் கழித்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. பட் ஆனால் ரொம்பவே ஒரு ஸ்லோவான மொமெண்டம் தான், ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ரொம்ப நேரமாக மூவ்மெண்ட் போச்சு. ஃபைனலாக ஒரு 220-230 அப்புறம் தான் மூவ்மெண்ட் கொஞ்சம் அப்படி வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக ஒரு சைட்வேஸாக போனது ஒரு வழியாக ஃபஸ்ட் டாரட்டை ரீச் ஆகிருக்கு. ரீசன் கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே இருக்குது, மேலே இருக்கிறதுனால யாரும் வாங்கவோ விற்கவோ மாட்டுறாங்க, ஏன்னா இன்னும் மேலே போனால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ட்ராடே பெரிய வால்யூம் இல்லாததுனால மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 43.300 ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். ஸோ டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சார்ட்டையும் வச்சு பார்க்கலாம். 150 ரேஞ்சில் பை கால் வந்தது 230 மேலே நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்து போயிட்டுருக்கு. நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் கால்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்யூச்சரை பார்த்துட்டு அதில் என்ட்ரி வரையில் உங்களால் எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியும் பை பண்ணிக்கலாம். பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.